எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ரெஸ்பெக்டட் டாக்டர் ரவீந்திரநாத் சேர்மன் ஆஃப் கிளென்ஹில்ஸ் குளோபல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரெஸ்பெக்டட் டாக்டர்ஸ் ஆன் தி டயஸ், நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். சத்தியமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட் இல்லை, சீஃப் கெஸ்ட் வந்து ஆயிஷா பாப்பா தான். முதல்ல மன்னிக்கணும் தாமதமாக தொடங்கினதுக்கு, பிகாஸ் பாண்டிச்சேரி படப்பிடிப்பு முடிச்சுட்டு டுக் அ வைல் டு கம் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். பட் எஸ், ஐ ரியலி தேவர் டூ கைண்ட் டு சே தட் வி வெரி ஹாப்பி டு ஹாவ் விஷால் ஹியர் ஆன் போர்ட். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஆன் போர்ட் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட் பிகாஸ் ஐ ஹர்ட் அபவுட் ஆயிஷா, ஹர் ஏல்மெண்ட். அண்ட் இது எப்படி, ஷுட் ஐ ஸ்பீக் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? தமிழ்லே பேசிடலாங்க. ஓகே, ஆயிஷா பாப்பா வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அந்த ஏவி. இது வந்து உயிர் பொழைக்கிறது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த உணர்வு இருக்கும். ஒரு வாழும்போது தெரியாது, ஆனால் அந்த ஒரு நேரத்தில் வந்து மறுபடியும் எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது அந்த யாரோ கொடுக்குற அந்த கையை வந்து கடவுள் கொடுக்குற கை மாதிரி நம்ம பார்ப்போம். குளோபல் ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் ஜஸ்ட் இன் த நேம், கிளென்ஹில்ஸ் குளோபல் ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் ஜஸ்ட் இன் த நேம் பட் ஆல்சோ இன் த தாட்ஸ். தே ஆர் குளோபல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் டு மேன்கைண்ட். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் தெம் இன் திஸ் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். ஏன்னா இப்போது நான் கோயில் போய் பார்க்குற தெய்வங்களை விட இந்த மாதிரி தெய்வங்கள் பார்க்குறது தான், இவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே மனசார சொல்கிறது, பிகாஸ் ஹெல்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க குழந்தை பற்றி இப்போ பேசலை, இவ்வளோ பெருமையாக பேசினார் ஜாய் வெர்கீஸ் டாக்டர், அவரோட குழந்தை பற்றி பெருமையாக பேசலை. அந்த மருத்துவமனைக்கு வந்த அந்த குழந்தைய பற்றி பெருமையாக பேசினார், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படித்தாலோ இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலோ பெருமையாக பேசுவோம், ஆனால் இவங்க வந்து இவ்வளோ பெருமையாக இந்த குழந்தைய காப்பாற்றுனதை பற்றி பேசும்போது உண்மையிலே வந்து மனிதநேயம் இருக்குது அப்படின்றது உணர முடியுது. ஆயிஷா பாப்பா வந்து இன்னைக்கு ஷீஸ் அ வாரியர், ஷீஸ் அகெயின் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவோம். ஆயிஷா இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அகெயின். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த விஷயம் சொன்னது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஏஜுக்கு நீ நல்லா படிக்கணும், நீ வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல மேபி டாக்டராகவோ இல்லை கலெக்டராகவோ நீ வரணும், நீயும் இதே மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்யணும், உன்னால் நீ உன்னோட சம்பாதிப்பில் நீ வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங்ன்றது உண்மையிலே அது வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். எனக்கு ஒரு முயற்சியில் கம்மியாயிடுச்சு இந்த ஒரு முயற்சியில் வந்து உண்மையிலே ஆயிஷா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் நண்பர்கள் மூலமாக மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணியிருப்போம். பட் இட் இஸ் அகெயின் டு சீ தட் இட் இஸ் ஹேப்னிங் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ சம்திங் கிரேட். இது வந்து நாட் ஜஸ்ட் ஆயிஷா, தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் இன் நீட், ஹூ வாண்ட் ஹூ டிசர்வ் அ லைஃப். எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அ லைஃப், பட் நாட் மெனி பீப்புள் கெட் டு த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். எனக்கு நவ் ஐ நோ, இஃப் ஐ நோ சம்மன் ஹூ இஸ் ரியலி சஃபரிங், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குழந்தையாகட்டும் யாராக இருந்தாலும் கையை பிடிச்சிக்கிட்டு குளோபல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக டாக்டர் ரவீந்திரநாத் தலைமையில் இருக்கிற அந்த குழு வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஒரு தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒரு நான் கூட படித்த ஒரு நண்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணணும், காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் த்ரூ சோர்சஸ் நான் கேட்டு பார்க்குறேன், குளோபல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், டாக்டர் பாஸ்கர் ரெட்டிக்கு காண்டாக்ட் பண்ணி, அண்ட் தென் வி காட் இன் டச் அண்ட் தேவர் சோ கைண்ட் அண்ட் ஆஃப் டு ரெடியூஸ் த பில்
டு த டியூன் ஆஃப் மோர் தென் 3 lakhs. அது வந்து எனக்கு அவர் யாருனே தெரியாது. பட் சரி, முயற்சி பண்ணலாமே, நம்மக்கிட்ட வந்த ஒரு விஷயம் சொல்லலாம், பண்ணாலும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சொன்ன ஒரு ஒரு நான் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே இம்மிடியட்லி டாக்டர்ஸ் சேர்மேன் அண்ட் டாக்டர் பாஸ்கர் ரெட்டி கேம் பேக் அண்ட் சைட், ஓகே ஃபைன், நீங்கள் வந்து யூ கேன் டெல் தம் தட் இட் இஸ் பின் வேவ்ட், தேவர் மோர் தென் ஹாப்பி, பட் ஹீஸ் நோ மோர், வி குடன் ஐ குடன் சேவ் த பேஷண்ட், இட் வாஸ் இன் த லாஸ்ட் ஸ்டேஜ். பட் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம் குறைஞ்சதுக்கு உண்மையிலே இந்த மருத்துவமனைக்கு நான் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு இட் இஸ் ஐ ஆம் கோயிங் டு ஹோல்ட் தேர் ஹேண்ட் இன் ஃபியூச்சர் அண்ட் மேக் ஷுர் தட் இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். தே வில் யூட்டிலைஸ் ப்ராப்ளி ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வாட் ஐ கேன் பிரிங் அபவுட் அண்ட் ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ் ஆல் தீஸ் லவ்லி ஹியூமன் பீங்ஸ் அண்ட் டேக் தேர் இனிஷியேட்டிவ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டு த ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எங்கே இருக்காங்க, எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி போய் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு பாலமாக இருக்கலான்றதுக்காக தான். பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் வந்து எத்தனை முயற்சியில் நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த முயற்சியில் நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எனக்காக வந்து நான் ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுக்க முயற்சி பண்ணும்போது, சார் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லும்போது எனக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து 5 லட்சம் ரூபாய் குளோபல் ஹாஸ்பிட்டல் மூலமாக எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். டாக்டர் ரவீந்திரநாத் சார், தேங்க்யூ ஸோ மச். தட் 5 lakhs வில் டெஃபினெட்லி கோ டு மோர் அண்ட் மோர் ஐஷர்ஸ் இன் தட் வில்லேஜ். இட் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் ஃபீல் ஷை டு பெக். இந்த நிகழ்ச்சி வர சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லும்போது, சார் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் நான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு தயங்கினாப்புல, இல்லை இது ஒரு நல்ல முயற்சி, ஐஷா பாப்பா வந்து 1914 பேர் வந்து 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்து வந்து அந்த பொண்ணை காப்பாற்றியிருக்காங்கன்னு, பெரிய விஷயம் அந்த 1914 பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், இத்தனை கடவுள்கள் வந்து இருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட் நண்பர்கிட்ட சொன்னேன், இல்லைடா கேள் மச்சி, இதோ நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து பண்ண தான் போகிறோம், அதுலேருந்து ஒரு ரூபா கூட நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். நீ கேளு, தைரியமாக கேளு, கண்டிப்பாக புரியும் அவங்களுக்குன்னு சொல்லி செந்தில் வந்து கேட்ட உடனே வந்து சரி ஓகே சார், 5 லட்சம் ரூபா கொடுக்குறோம் அந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொன்னோடனே நான் முதல்ல வந்து ஃபோன் பண்ணி, அந்த இடத்துல வந்து கரண்ட் இல்லை இப்போ கூட, அதில் வந்து சோலார் லேம்ப் வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கரண்ட்டு வந்து இப்போ முழுமையாக வரல. சரி ஏதாவது அதிகமாக பண்ணோன்னா அதிகமாக காசு வேணும், ஏன் இவன் மட்டும் பண்ணக்கூடாது, நான் மட்டும் பண்ணால் போதாது, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், இன்னும் பெருசாக பண்ணலான்ட்டு தான் ஒரு கணக்கு போட்டோம். எல்லாருக்கும் வந்து டார்பாலன் 800 ரூபாய் ஆகும் டார்பாலன். சரி அத்தனை குடும்பங்கள் டார்பாலன் ப்ளஸ் மெடிக்கல் வசதி, ஒரு ஜென்ரல் வார்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன அந்த 5 லட்சம் ரூபாய் நாங்கள் பட்ஜெட்டில் போட்டோம். இப்போ நான் வந்து என் குடும்பம் பெருசாச்சு, அதில் கிட்டத்தட்ட 150க்கு மேலே குடும்பங்கள் இருக்காங்க, அந்த குடும்பங்களுக்காக பட்ஜெட் எழுதும் போது டாக்டர் ரவீந்திரநாத் சார் கொடுக்குற அந்த 5 லட்சம் ரூபாய் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குளோபல் ஹாஸ்பிட்டல் கார்கவயல் கிராமத்துக்கு வந்து கொடுக்க போகிற அந்த முயற்சிக்கு ஒரு பாலமாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதனால் பிச்சை எடுக்கிறதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஸோ தேங்க்யூ குளோபல் ஹாஸ்பிட்டல், thank you so much all the doctors involved in, yes I have heard that it is a very very tedious surgery, liver transplant, which goes hours into sincerity and hours into, you know, bringing back people's lives. God bless you all for what service you are doing to mankind. And yes, media nanbargalukku nam ethaniyo கலை நிகழ்ச்சியில், எத்தனையோ ஆடியோ ரிலீஸில், எத்தனையோ பட நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் ஐஷா பாப்பா, யூ ஹாவ் அ வெரி வெரி பிக் ஃபேமிலி. ஹிந்தியில் சொல்லணும்னா ஆப்கா பரிவார் படா பரிவார் ஹம் சப் ஆப்கி பரிவார். ஸோ காட் பிளஸ் யூ ஐஷா, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏதோ ஒவ்வொரு நிகழ்ச்சி காசு கேட்குறேன்னு கூப்பிடாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடணும், நான் மறுபடியும் வருவேன்.
கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல முயற்சிகளில் ஈடுபடுவோன்றது என்னோட நம்பிக்கை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.